திருமணமானவங்க ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முத முறைய 26 வகையான இயற்கை மூலிகையால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 100,000+ அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏர்டெல் யூசர்ஸ்லாம் பதர் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு ஏதோ நம்மளோட டேட்டாவெலாம் எடுத்து டாக் வெப்பில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இதோட உண்மைத்தன்மையை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். முன்னலாக வாரத்துக்கு ஒரு வதந்தி பரவதியை நம்ம பெருசாக பார்ப்போம், அது பெரிய இஷ்யூவாக மாறும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 10 அதுலேயே ஒன்று மேசிவாக வேற பரவி தொலைச்சிடுது. அதில் ஒன்று தான் ஏர்டெல் சம்மந்தமான ஒரு வதந்திங்க. எல்லாம் நம்ம தூங்கி எழுந்தோம், எழுந்ததை நம்ம ஃபோனை பார்க்குறப்ப வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கும். நம்ம பசங்க யாராவது அனுப்பிச்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்மளோட தகவல்களாக இருக்கலடா, அதெல்லாம் திருடுறாங்க, திருடி டாக் வெப்பில் அதை விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மெசேஜ் தான். நம்மளுக்கு அனுப்பிச்சதும் ஏர்டெல் யூஸராக தான் இருப்போம், அப்படி பார்க்குற நாமளும் ஏர்டெல் யூஸராக தான் மேக்ஸிமம் இருப்போம், என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தமாரி தகவலை நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ பயத்துக்கு ஆட்படுவோம். என்னப்ப நம்பி யூஸ் பண்ணுறோம், ப்ரைவசி இருக்கும், நம்மளோட எல்லா விதமான தகவல்களும் பாதுகாக்கப்படும்னு சொல்லிட்டு பாரதி ஏர்டெல் இப்படி பண்ணுமா, மெத்தனமாக இருந்திருப்பாங்களா, அவங்க சிஸ்டம் என்ன இவ்வளோ வீக்காக இருக்குது, எப்படி நம்மளோட டேட்டாவை திருடி டாக் வெப்பில் விற்கிறாங்க, நம்மளோட ஆக்சஸ் கூட பெருசாக பண்ண முடியாது, உள்ளே எதை போய் என்ன பண்ணுறது தெரியாதுன்னு நிறைய பேர் குழம்ப ஆரம்பித்தாங்க. குழப்பத்தில் நம்ம சேனலுக்கு சில பேர் இன்பாக்ஸுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ இது உண்மையா ப்ரோன்னு கேட்டுக்கிட்டு. ஆக்சுவலாக அந்த தகவல் கூட இன்னொன்று பரவிச்சு, $50,000 கொடுத்தா எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக் வெப்பில் விற்பனையே பண்ணியிருக்காங்களாம். ஒவ்வொரு தகவலுக்கும் காசு மக்களே, இது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் உண்மை. இந்த காசை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பஞ்சாக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருவாங்களாம். அதில் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும், இமெயில் அட்ரஸஸ் இருக்கும், ஃபிசிக்கல் அட்ரஸஸ் இருக்கும், இதெல்லாம் தாண்டி ஆதார் நம்பர்ஸ் இருக்குல்ல, இது வரைக்குமே கொடுத்துருவாங்களாம். யாரோடது, ஏர்டெல் யூஸராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோடது. இந்தியாவோட மிகப்பெரிய இந்த சிம் பேஸ் பண்ண கம்பெனிஸில் ஏர்டெல் டாமினண்ட்டாக இருக்குது. டாமினண்ட்டுன்றதை விட ஜியோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் ராஜா. அப்பேற்பட்ட ஏர்டெல்ல இப்போ வரைக்குமே இந்த யூசர்ஸ் எண்ணிக்கை பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரிலங்க. இப்போ வரைக்கும் 38 கோடி பேர் ஏர்டெல் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 38 கோடி பேர்னா 38 கோடி விதமான தகவல்கள்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த ஏர்டெலோட எல்லா விதமான செக்யூரிட்டியை பிரீச் பண்ணி இந்த தகவல்களை வெளியே கொண்டு போய் டாக் வெப்பில் விற்க முடியும் அப்படின்ற விஷயம் வெளியே பரவுதுன்னா பயப்படாமல் பயப்பட மாட்டாங்களா. ஸோ இந்த பயத்தில் தான் இந்த தகவல் உண்மையாக பொய்யானே தெரிஞ்சிக்காம நிறையா பேருக்கும் ஷேர் பண்ணி விட்டாங்க. இந்த மெசேஜை பார்த்து கடுப்பான யூசர்ஸ் இருக்காங்களே ஏர்டெல் யூசர்ஸு, அதில் சில பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் தான் விலை ஏற்றி வச்சாங்க, ஞாபகம் இருக்கா, ஜியோ ஒரு பக்கம் விலை கட்டணத்தை அறிவிச்சிருந்தாங்க, இந்த டேரிஃப் புதுசாக ஹைக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏர்டெல் கூடயே வந்து சொன்னாங்க. இது கூடவே ஓடஃபோன் ஐடியாவும் வந்துச்சு. அப்போ தான் பல பேருக்கு பிஎஸ்என்எல் தெரியும் பார்த்தாங்க, நீ மொட்டை இப்போ டவரை சரி பண்ணு, எல்லோரும் நாங்கள் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் பிஎஸ்என்எல் அதை மட்டும் ப்ராப்பர் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே போகலாம், வாய்ப்பு பெருசாக இருக்க மாட்டேது, மனக்குறை இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த யூசர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக ஏர்டெல் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டணங்களை ஏற்றினா மட்டும் போதாது, யூசர்களோட தகவல்கள் இருக்குல்ல இதை பாதுகாப்பாக வச்சுக்க தெரியணும், உங்களோட சிம் கார்டையுமே வேணாம் ராசா, நாங்கள் வேறு எதுனா மாறிக்கிறோம் அப்படின்ட்டு சில பேர் பதிவுகளை மனம் நொந்து போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு ஆரம்பத்தில் ஏர்டெல் எந்த விதமான விளக்கமும் கொடுக்கல. இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது, சும்மா வதந்தியை பரப்பிட்டு இருப்பானுங்க, நாம் உட்காந்து விளக்கம் கொடுக்கணுன்ற மாதிரி தான் அந்த பெரிய கம்பெனி மைண்ட் செட் இருந்திருக்கும், பொதுவாக இருக்கிறது தான். ஆனால் நிறைய பேர் ஏர்டெலுக்கு அகேன்ஸ்டாக போஸ்ட்டுகள்லாம் போட ஆரம்பிக்கவே இவங்க இதுக்கப்புறம் விட்டாங்கன்னா கம்பெனி குட்வில் நாசமாயிடுங்க. ஸோ பாரதி ஏர்டெல்லே விளக்கம் கொடுத்துருச்சு. இப்போது என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி எடுத்துகிட்டு வேலைகள் இருக்கும், ஆனால் அவங்க இறங்கி வந்து இது சார்ந்து விளக்கம் கொடுக்க வச்சிட்டாங்க. நாங்கள் முழுமையாக விசாரணை செஞ்சுட்டோங்க, இது போல் நிறைய பேர் சொன்னீங்களே ஏதோ உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து டாக் வெப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட செக்யூரிட்டி பிரீச் பண்ணி, அதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்றது உறுதியாயிடுச்சு விசாரணையில். டேட்டா லீக்குன்றது நடக்கவே இல்லை, டாக் வெப்பில் சேல் அப்படின்றது ஏர்டெல் யூசர் சார்ந்து எதுவுமே நடக்கலை. ஸோ இது முழுக்க முழுக்க வதந்தி மட்டும்தான். ரெப்புடேஷன் இருக்குல்ல, ஏர்டெலோட ரெப்புடேஷன், இதை காலி பண்ணுறதுக்கு யாரோ இப்படி புரளியை கலப்பி விட்டுருக்காங்க. யூசர்களோட பாதுகாப்பு சார்ந்து நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க, அப்படி இருக்கிறப்ப எங்கள் சிஸ்டம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம்னு ஏர்டெல் சொல்லியிருக்கு. எனக்கு இங்கே தாங்க டவுட்டே வருது, ரெப்புடேஷனை காலி பண்ணுறதுக்காக யார் இது போல் பண்ணியிருக்காங்கன்னு ஏர்டெல் சொல்லுதுன்னா
அந்த யாரு அந்த யாரு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே பல குழு கிடைக்கலாம். இது ஏதோ அட்டானமஸா ஸ்ப்ரெட் ஆன ஒரு வதந்தி மாதிரிலாம் தெரியல. பார்ப்போம் இதில் என்னென்ன உண்மைத்தன்மை போகப்போ வெளியே வருதுன்னு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்தே ஆகணுங்க. இந்த டாக் வெப் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இதை பற்றி மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஒரு தரப்புக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த டாக் வெப்னா என்ன, அதில் ஏதோ உங்களுக்கு டேட்டா போச்சு அப்படின்னா என்னென்ன நடக்கலாம். ஏன்னா அந்த டாக் வெப்பாக அந்தமாரி முழுக்க முழுக்க ஒரு சேட்டானிக் வேர்ல்டுன்னு சொல்லலாம். அப்பே ஏற்பட்ட உலகம் அது. நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா இன்டர்நெட்டு, இதில் ஏதோ அதுவும் ஒழிஞ்சு கிடக்குது. ஆனால் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலை பெருசாக, நமக்கு தேவையானதை மட்டும் சர்ச் இன்ஜினில் போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஏற்பட்ட டார்க் வெப்பை பற்றி இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கங்க. நீங்களே புருவங்களை உயர்த்தி உள்ளே இருக்கான்னு பார்ப்பீங்க. டார்க் வெப் அல்லது டார்க் நெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது, ஏதாவது நாடோட பேரா, இல்லைனா ஏதோ நாட்டுக்குள்ளே சைலண்ட்டாக ஊர் மாதிரி எதனா இருக்கா கொள்ளக்காரங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. முழுக்க 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 இணைய உலகத்தோட ஒரு கள்ள சந்தை தான் இந்த டார்க் வெப் அப்படின்றது. அதாவது கோல்டுலாம் கொள்ளையடிச்சு அது ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டில் வச்சு விற்பாங்களே, இது மாதிரி எல்லா குட்ஸுக்கும் ஒரு ஒரு கள்ள சந்தை இருக்கும். அவ்வளோயா, புடவை விற்கிறதுக்கு கூட கள்ள சந்தை நிறைய இருக்குது, திருடிட்டு வர புடவையிலார்களே அதெல்லாம் விற்கிறதுக்கு. இதே மாதிரி இணைய உலகத்தில் ஒரு பொருளை, தடை செய்யப்பட்ட பொருளோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ விற்கிறதுக்கோ இல்லாத ஒரு சேவையை அணுகிறதுக்கோ இந்த டார்க் வெப் தான் பயன்படுத்தப்படும். ஒட்டுமொத்த கணினி உலகத்தோட சாத்தானிய மயம் தான் இந்த டார்க் வெப் அப்படின்னா டார்க் நெட் அப்படின்றது. நாம் இப்போ இணையத்தை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அதில் எதெல்லாம் செஞ்சால் சட்டத்திற்கு புறம்பான செயல் நம்மளுக்கு தெரியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்மளுக்கு தெளிவான அறிவு இருக்கும், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் இந்த தேடுதல் தளங்களை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் டார்க் வெப் அப்படின்றதுக்குள்ள எந்த விதமான சட்டமும் கிடையாது, எந்த விதமான கட்டுப்பாடும் யாருக்கும் கிடையாது. இந்த டார்க் வெப் அப்படின்ற ஒரு மையம் சார்ந்து என்னென்னலாம் விற்கப்படும் தெரியுமா, உயிருள்ள மனுஷங்க. கரெக்டாக கேட்குதா, உயிருள்ள மனுஷங்க. அதாவது இந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள்லாம் பெண்களையோ இல்லை சின்ன சின்ன பசங்களையும் ஏலம் விடுவாங்க பாருங்கள், மையத்தில் நிற்க வச்சு அவங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ்னு ஃபிக்ஸ் பண்ணி அதை ஏழை விட்டு அவங்கள யார் அதிக வேலைக்கு கேட்குறாங்களோ விற்றுடுவாங்க. பெண்களாக இருந்தால் பாலியல் அடிமையாக கொண்டு போயிடுவாங்க, வாங்கி சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு அந்த பசங்களை கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இல்லீகல். இந்த விஷயத்த டார்க் வெப்பில் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மனுஷங்களை ஏலம் போட்டு விற்கிற வேலை. அடுத்ததாக அரிய வகை உயிரினங்கள். நிறைய நாடுகளில் பாதுகாக்கப்பட்ட உயிரினம் சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் வருஷம் ஓட ஓட. இன்னும் கொஞ்சம் வருஷம் போயிடுச்சுன்னா அந்த இனமே இல்லாமல் போயிடும் பூமியிலேருந்து. அப்பேற்பட்ட அரிய வகை உயிரினங்களை வேட்டையாடக்கூடாது, உணவாக எடுத்துக்கக்கூடாது, அது இதுன்னு பல நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட அரிய வகை உயிரினங்களை பெறத்துக்கும் இந்த டார்க் வெப்பில் வியாபாரம் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து போதைப் பொருள். புதுசு புதுசாக உங்களுக்கு போதையை உச்சத்துக்கு கொடுக்குற நிறைய தினசு தினசான போதைப் பொருட்களை இந்த டார்க் வெப்பில் எல்லாம் வாங்குவாங்க. இதெல்லாம் விடுங்க ஜுஜிபி, அடுத்து சொல்கிறதா முக்கியமான விஷயமே, இந்த டார்க் வெப்பில் மட்டும் நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு இராணுவத்தையே உங்களுக்கு வசமாக்க முடியும். நம்ப முடியல. நீர்மூழ்கி கப்பல் இருக்கலங்க, அதை கூட விற்றுருக்காங்க டார்க் வெப்பில். பீரங்கி டேங்காக இருக்கட்டும், அதையும் விற்றுருக்காங்க. இந்த நவீன துப்பாக்கிகள் இருக்குல்ல, பெரிய பெரிய நாடுகள் கண்டுபிடிக்கிற துப்பாக்கிகள், அது சம்மந்தமான வர்த்தகமும் டார்க் வெப்பில் கோல வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இவ்வளோ எதுக்குங்க, தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்னு ஒன்றுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் விற்பனையும் இங்கே அவ்வளோ அமோகமாக நடக்கும். இந்த பட்டியலில் நான் சொன்னது எல்லாமே இப்போ வரைக்கும் வியாபாரம் நடந்திருக்க பொருட்கள். ரெண்டு பொருட்கள் விற்பனை மேலே இப்போ வரைக்கும் சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்கு. டார்க் வெப்பில் இதெல்லாம் கூட விற்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ரெண்டு பொருட்களில் மொதல் பொருள் அணு ஆயுதம் இருக்குல்ல, இதை தாங்க சொல்கிறேன். ஏன்னா சப்மரின் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா அணு ஆயுத விற்பனையும் உள்ள நடக்காமையும் இருக்கும். இன்னொன்று சந்தேகத்திற்கிடமான பொருள்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். ஒரு நாட்டின் மேலே ஆயுதத்தை ஏந்தி போர் புரிஞ்சா ரெண்டு பக்கம் உயிரிழப்பு ஏற்படும். அதுக்கு பதிலாக இந்த டெரரிஸ்ட் கேங்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதம் வாங்குறதுக்கு பதிலாக இது போல் வைரஸை கிரியேட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு அந்த வைரஸை எடுத்துகிட்டு வந்து பயோவார்க்கதை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்பேற்பட்ட உயிர்கொல்லி வைரஸஸை தயாரித்து கொடுக்குற ப்ராஜெக்டை கூட டார்க் வெப்பில் முன்னெடுக்கப்பட்டதா இப்போ சந்தேகம் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டில் நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையாக நடந்துகிட்டு இருக்கிறது. கடைசியாக சொன்ன ரெண்டு விஷயங்கள் அணு ஆயுதம் வைரஸ் இது மட்டும் சந்தேகத்திற்கிடமாக பார்க்கப்பட்டு இருக்கு. துப்பாக்கி கூடவே போர் விமானங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்குறாங்க. இந்த டார்க் வெப்பை பற்றி இன்னும் நம்ம பெருசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதை தவிர ரெண்டு விதமான வெப் இருக்குங்க, அதை பற்றி நான் சொல்லிடுறேன், அப்போ தான் இன்னும் மக்களுக்கு புரிதல் ஈஸியாக கிடைக்கும். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த சர்ஃபேஸ் வெப். என்னடா புதுசாக இருக்கிறீங்களா, வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் தினமும் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, ஒரு இணைய வசதி, அதுதான் இந்த சர்ஃபேஸ் வெப் அப்படின்றது. நீங்கள் எந்த ஒரு சர்ச் இன்ஜினில் போயிட்டு எந்த ஒரு வேர்டை கொடுத்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் ஈஸியாக காமிச்சிடும். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த சர்ஃபேஸ் வெப்பை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரத்யேகமாக எந்த ஒரு டூலும் கையில் தேவை வேணாம். உங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டரும் அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் போதும், நீங்கள் அதில் எளிமையாக ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா டெய்லி பேஸில், இதை தான் நாம் சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர்ஃபேஸ் வெப்புக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் இந்த டீப் வெப். பேர்லேயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும், டீப் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகணும் அவ்வளோதான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச் என்ஜினில் போயிட்டு ஒரு சில வெப்சைட் பேரை நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஈஸியாக போயிட முடியாது.
ஒரு சில மறைக்கப்பட்ட இணையதள பக்கங்களை கொண்ட சர்ச் என்ஜின்ஸ் அடிப்படையாக வச்சது தான் இந்த டீப் வெப் அப்படின்றது. அடுத்த ஒரு கேள்வி மனசில் வரலாம், சரிப்பா அப்போனா ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் வேணும்னு அவங்க ஹைட் பண்ணியிருப்பாங்களா, மறைச்சிருப்பாங்களா இந்த டீப் வெப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு, மறைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரியான வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சில டூல் இருக்குது, அதை நீங்கள் வாங்கணும். இந்த டூல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாதுங்க, ரொம்ப 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 காஸ்ட்டில் குறைஞ்சது தான், எளிமையாக கிடைக்கிற டூல்ஸ் வேறு. நீங்கள் இதை வாங்கிட்டு தான் இந்த டீப் வெப்பையே ஆக்சஸ் பண்ண முடியும். மூணாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கதையோட நாயகன் த டார்க் வெப். நான் இதுக்கு முன்னாடி டீப் வெப்பை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட ஒரு பகுதி தான் இந்த டார்க் வெப். அதில் என்ன சொன்னேன், இது போல் வேணும்னே ஹைட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் இதில் வேணும்னே நிறைய வெப்சைட்ஸ் ஹைட் பண்ணப்பட்டிருக்கோம், ஏன்னா எல்லாமே சட்டத்திற்கு புறம்பான வெப்சைட், அதனால தான் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டார்க் வெப் எங்கேருந்து இயங்குது அப்படின்ற தகவலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கான ஆக்சஸ் ஒருத்தருக்கும் கிடையாது, அந்த அளவு டார்க் வெப்போட டெக்னாலஜி பிணைப்பு மேலே இருக்குது. இப்போ ஒரு கேள்வி மனசில் வரலாம், சரிப்பா இந்த டார்க் வெப்சைட்டெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் வெப் சார்ந்திருக்க இணையதளங்கள் பெரும்பாலும் டாட் ஆனியன் அப்படின்ற பேரில் தான் முடியும். இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால், இப்போ tngot.in.org.com.net அப்படி முடியுது பார்த்தீங்கன்னா, பொதுவாக வெப்சைட் பேரலாம், இதெல்லாம் அப்படி முடியாமல் இது போல் submarine.onion அப்படின்ற பேரில் முடியும். இது மாதிரி நிறைய பொருள் விற்பனை சார்ந்து வெப்சைட் பேர் இருக்கும், அதோட டாட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆனியன் அப்படின்ற வார்த்தையில் முடியும். இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், இது மேக்ஸிமம் டார்க் வெப் இருக்குல்ல அதோட ஒரு பகுதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த ஆனியன் இருக்குல்ல அதை உரிக்க 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 போயிட்டே இருக்குமே தவிர உள்ள கடைசியாக ஃபைனல் அவுட்புட்டாக ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த டாட் ஆனியன் அப்படின்ற குறியீடும், நீங்கள் என்ன தான் டார்க் வெப்பை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சரியான கைட்லைன்ஸ் இல்லாமல் உள்ளே நீங்கள் சுற்றினீங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும், கடைசிக்கு டார்க் வெப்பை கண்டுபிடிக்க முடியாது. இல்லீகலான ஒரு விஷயம்னு சொல்லிட்டேன், அதனாலேயே இதை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த சைட்ஸோட ஒவ்வொரு மெயின்டைனரும். இந்த டார்க் வெப்போட அடிப்படை இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த டார்க் வெப்பை பயன்படுத்தி என்னென்ன அட்டகாசங்கள் இப்போ இருக்க முன்னெடுக்கப்பட்டுட்டு தெரியுமா? ஆக்சுவலாக நான் இப்போ லிஸ்ட்டு போட போகிறதெல்லாம் பாதிக்கு பாதி அளவு மட்டும்தான், நீங்கள் இன்னும் தேடி படித்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடூரமான விஷயங்கள் இதை விட அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த டார்க் வெப்பை பேஸ் பண்ணி. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபாச படம் ஷூட் எடுக்கிறதே தப்பு, ஓகேவா? இந்த ஆபாச பட ஷூட்லேயே ஒரு சில என்ன பண்ணுவாங்க, சின்ன பசனை வச்சுலாம் பிரயோகப்படுத்துவாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சு ஆபாச படத்தில் நடிக்க வைப்பாங்க. இது போல் விஷயங்களை டார்க் வெப்பில் யாராவது ஒருத்தர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறார் அப்படின்னா அவருக்காக இது போல் சின்ன பசனை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அழைச்சிட்டு வந்து ஆபாச பட ஷூட்டிங் அவங்கள வச்சு எடுத்து அந்த பட ஷூட்டிங்கை ஃபுல்லாக எடிட்டும் பண்ணி ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை விற்பனைக்கு வெளியிடுவாங்க. இது போல் வேலையவும் இந்த டார்க் வெப்பில் பல பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அட்டகாசம், சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை. இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் பணம் உள்ளே வரும் வெளியே போகும் பார்த்தீங்களா, அவங்க ஆயுதம் வாங்குறதா தான் பணம் அவங்ககிட்டருந்து வெளியே போகும், அவங்களுக்கு ஏதாவது பணம் தேவைன்னா வெளியிலேருந்து உள்ளே வரும். இது போல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் பெரிய பெரிய கேங் இருக்குல்ல இந்த டான் கேங்லாம் சொல்லுவோமே, இது போல் பாதாள உலக குழுக்களுக்கும் ஏதாவது பணம் வருது போதும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க டார்க் வெப்பை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கும். மூணாவது அட்டகாசம், பாஸ்வேர்ட்ஸ்லாம் திருடுற ஒரு விஷயம். அதாவது இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தரோட இமெயில் பாஸ்வேர்டோ, ஃபேஸ்புக் பாஸ்வேர்டோ, ட்விட்டர் பாஸ்வேர்டோ, அவங்களோட டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டோட பாஸ்வேர்டோ தெரியணும் அப்படின்னா இதுக்கும் ஒரு சில சர்வீஸை இந்த டார்க் வெப்பில் பல பேரும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேட்குறதை கொடுத்துருங்கன்னா போதும், உங்களுக்காக நீங்கள் எந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு கேட்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை திருடி கொடுப்பாங்க. நாலாவது அட்டகாசம், நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒன்று தான், இந்த கம்ப்யூட்டர்ஸை புது புது வைரஸாக சேர்ந்து தாக்கிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி அடிக்கடி கேள்விப்படும் பார்த்தீங்களா, அந்த வேலையை பல பேர் பார்க்குறதும் டார்க் வெப்பை மையமாக வச்சு மட்டும்தான். இவங்ககிட்ட நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டரை தாக்க உள்ள ஒரு வைரஸை உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இது பெரிய ப்ராஜெக்ட், இதுக்காக அவங்க வாங்குற பணமும் கோடி கணக்கில் இருக்கும். அஞ்சாவது அட்டகாசம், ஒரு நாட்டு அரசியை அதிர வைக்கிற அட்டகாசம்னு சொல்லலாம். அதாவது கவர்மெண்ட்டோட முழு கட்டுப்பாட்டின் கீழே கண்காணிப்பின் கீழே இருக்க கணினிகள் இருக்குல்ல, இதை ஹேக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாட்டு அரசோட ஒட்டுமொத்த கணினியும் ஹேக் பண்ணுற திறமை படித்த நிறைய ஹேக்கர்ஸும் இந்த டார்க் வெப்புக்குள்ளே இருக்காங்க. திறமையான பயப்புள்ளைங்க எங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்கள்லாம் வாடகைக்கும் கிடைப்பாங்க. அதாவது எனக்கு ஒரு நாள் பேஸில் இல்லைனா ரெண்டு நாள் பேஸில் இந்த ஹேக்கர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹேக்கர் கேட்குற அமௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஹேக்கர் அந்த ரெண்டு நாள் வரைக்கும் உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் ஹேக்கிங்கில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்களோ எல்லாத்தையும் உங்களுக்காக அந்த ஹேக்கரே பண்ணி கொடுப்பான். கடைசியாக ஆறாவது அட்டகாசம் பார்த்தீங்கன்னா, கள்ள நோட்டு இருக்குல்லங்க, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் கரன்சியை அந்த டிசைன் கொஞ்சம் கூட அச்சு பெறலாமல் அப்படியே டிசைன் பண்ணி கொடுக்க வல்ல திறமை கொண்ட நபர்களும் இந்த டார்க் வெப்புக்குள்ளே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டா போதும், இந்தியன் கரன்சி மட்டும் கிடையாது யூஎஸ் டாலர் இருக்குல்ல அது வரைக்கும் அந்த டிசைனை கள்ள நோட்டு டிசைனை அப்படியே போட்டு கொடுப்பாங்க. ஒரிஜினல் நோட்டுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசமே தெரியாதுங்க, அந்தளவு கள்ள நோட்டை அச்சடிக்கிற பெரிய ஆட்களும் உள்ளே இருக்காங்க. சரிப்பா இவ்வளோ தூரம் இல்லீகலான ஆக்டிவிட்டி நிறைய நடந்துகிட்டு இருக்கு டார்க் வெப்பில்,
ஆனால் இப்போ வரைக்கும் எப்படி அந்த டார்க் வெப் குழுவை களையெடுக்க முடியல அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரும். அதை பற்றியே சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு பிரதான முதுகெலும்பாக அவங்க திகழ்ந்துகிட்டு இருக்கிறது அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க கட்டண முறை தான். அதாவது ஒரு கூட்ஸையோ இல்லை சர்வீஸையோ டார்க் வெப்பை பேஸ் பண்ணி நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கட்டணம் ஒன்று செலுத்துவீங்க பார்த்தீங்களா, அந்த கட்டணம் பிட்காயினாக மட்டும்தான் இருக்கணும். உங்கள் நாட்டோட கரன்சி எதுவாக இருந்தாலும் சரி, இதை பற்றி அந்த டார்க் வெப்பில் இருக்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பெருசாக கேர் பண்ணவே மாட்டாங்க. உங்க கையில் பிட்காயின் இருக்கா, அதை கொடு போதும், வேறு என்ன சர்வீஸ் வேணும் உனக்கு கொடுக்குறேன், என்ன கூட்ஸ் உனக்கு வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற முறையில் தான் அந்த டார்க் வெப் முழுக்க முழுக்க இயங்கிட்டுருக்கு. பிட்காயினோட அசுர வளர்ச்சி சமீப காலமாக எந்தளவு இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம், மேலே மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே உலகத்துக்கே பொதுவான ஒரு கரன்சியாக இந்த பிட்காயின் அமைஞ்சிடும் போல இருக்குது. இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நிலமை. ஏன்னா டிஜிட்டல் மயமாயிட்டு இருக்க இதே நேரம் டிஜிட்டலில் ஒரு கரன்சி கிரிப்டோ கரன்சியாக பிட்காயின் இப்போ கோடை வச்சு ஆரம்பிச்சிருக்கு. இது மேலே வளர 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 ஆட்டோமேட்டிக்காக டார்க் வெப்பில் வர்த்தகமும் இன்னொரு சைடு வளர்ந்துட்டு இருக்க போல இருக்குது. இதனால தாங்க இந்த கட்டண முறை காரணமாக தான் இந்த டார்க் வெப்பை முற்றிலுமாக வேறு இருக்கவே முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம், டார்க் வெப்புக்குள்ளே போகிறதா இருந்தால் அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முதல்ல இல்லீகலாக லீகலாக நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு சில கோட்ஸையும் வச்சுருப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டார்க் வெப் சார்ந்தது தான் அப்படின்றது அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தொடர்ந்து பலவாடி பார்த்து அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அவங்க அதை பேஸ் பண்ணி தான் உள்ளே போவாங்களே அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ளே, மற்றவங்களால் ஈஸியாக போயிட முடியாதுங்க. அந்த அளவு இருள் வலை தான் இந்த டார்க் வெப்புன்றது. இந்த டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட TOR டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் செயலி ஒன்று இருக்கணுங்க, ஒரு அப்ளிகேஷன். அது இல்லைனா இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டார்க் வெப் அப்ரோச் பண்ணுறீங்க, அதை ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ, எந்தெந்த பொருளில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ, எந்தெந்த சர்வீஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ, இது மாதிரியான எந்த ஒரு தகவலும் உங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுத்தமாக பதியவே பதியாது. புரியுதா? எதுக்காக டார் செயலியை உள்ளே கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை இந்த கேட்சி மெமரி இருக்கும் பார்த்தீங்களா, அது சம்மந்தமான தகவலும் உள்ளே ஒன்றுமே இருக்காது. இந்த அளவு பார்த்து பார்த்து இவங்க செய்கிறதுனால தான் டார்க் வெப்பை இப்போ வரைக்கும் அசைக்க முடியல. இதை விட பிரமாதமான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா, இந்த USP சொல்லுவோம், இந்த டார்க் வெப்பை கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டோட ஓனர், அவரை பற்றின தகவலை எவ்வளோதான் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் டூலை போட்டு கண்டிப்பாக முடியவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவு டார்க் வெப் சார்ந்திருக்க ஒவ்வொரு வெப்சைட் ஓனர்ஸோட தகவல்களும் ரொம்ப 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 ஆழமாக பராமரிக்கப்பட்டுருக்கோம், வெளியே விடவே மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒருத்தர் சிக்கனா கூட பெரிய நெட்ஒர்க் மாற்றத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்காக தான் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்கு, முடிஞ்சவங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இது போல் நம்மளோட தகவல்களை எடுத்து, அதுவும் ஒரு பெரிய கம்பெனியோட செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணி தகவல்களை எடுத்து டேட்டா லீக் ப்ராசஸ் மூலமாக டார்க் வெப்பில் சேல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, இதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, உங்களோட கருத்துக்களை ஆளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.